இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகுன்னு நம்ம தாழ் சொன்னேன், வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் வதக்கணும்னா வேக வச்சு நறுக்கின முள்ளங்கியும் உருளைக்கிழங்கையும் போட்டுருந்தேன். முள்ளங்கி வேக வச்சுட்டா அது ஒரு ஸ்மெல்லாம் போயிடும், அது வந்து முள்ளங்கி அப்படியே போடலாம். முள்ளங்கி உருளைக்கிழங்கு பொரியல் ஏறுவோம். இதில் என்னென்னா முள்ளங்கி ஸ்மெல்லு இருக்காது, அதான் வந்து அட்வான்டேஜ். தண்ணி ஊற்றிடணும். வந்து மிளகா பொடி போட்டுருங்க. மஞ்சள் பொடியை போட்டுருங்க. வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டு நறுக்குனது அப்படியே போட்டுடணும். உப்பு தேவையான அளவு. போட்டுட்டு அப்படியே வேக வைக்கணும். இதான் உருளைக்கிழங்கு முள்ளங்கி பொரியல். இதை வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் காய வச்சு கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சிடணும். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூட போட்டுங்க. வைட்டை வதக்கிடணும். வதங்கினோம்னா நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டுடணும். அரைச்சதை கொஞ்சம் போட்டுருங்க. மிளகா பொடி கொஞ்சம் போட்டுருங்க. மஞ்சள் பொடியை போட்டுருங்க. கொத்தமல்லி பொடி கொஞ்சம் போட்டுருங்க. கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுருங்க. உப்பு போட்டுருங்க.
அப்படியே வேக விட்டுறோங்க. இதான் வெந்தது. வெந்த தக்காளி தொக்கு, தக்காளி சாதத்துக்குள்ள கிரேவி. அதே மாதிரி சாதம் எடுத்துக்கோங்க, அதில் விரவிடுங்க, அதை போட்டு. இதான் விரவுன தக்காளி சாதம். தக்காளி சாதம் வந்து செஞ்சாச்சு.